வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. இன்னைக்கு செய்ய போகிறது இறால் சுக்கா. அதுக்கு அரைக்கிற இறால் வாங்கி க்ளீன் பண்ணி நல்ல லெமன்லாம் போட்டு கழுவிட்டு அதில் உப்பு மஞ்சள் போட்டு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஸ்பூன், லெமன் ஜூஸ் சின்னதாக, ரெண்டு தக்காளி பழம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு பச்சை மிளகாய், அன்னாச்சிப்பூ, பட்டை, சோம்பு, பொடி வந்து அரை ஸ்பூன் வத்தல் பொடி, அரை ஸ்பூன் மிளகு பொடி, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். சுக்காங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சனே இதெல்லாம் தாளிக்க போட்டுறோம். போட்டு கருவேப்பிலையும் போட்டுறேன், பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். வெங்காயம் பாதி வதங்கணும். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இறாலில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு நல்லது. இறாலில் ஜிங்க்குங்கிற சத்தும் அதிகமாக இருக்கிறனால நம்ம அதிக இதை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி டைமில் இந்த வைரஸ் இதெல்லாம் பரவுகிற நேரத்தில் உடம்புல நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நமக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தது, இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எடுத்து வச்சு அந்த பொடியெல்லாம் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மசாலுக்கு மட்டும் போடுறேன், லைட்டாக மஞ்சள் தூள், இந்த மசாலா நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் பிரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா கலந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ மசால் வாடை குறைஞ்சிரும், பச்சை வாடை தெரியாது. இப்போ இறாலை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இப்போ இறாலை போட்டுடலாம். இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். முதல் மசாலாவுக்கு மட்டும் போட்டேன், இப்போ இறாலுக்கு உப்பு போடுறேன். அந்த லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அதை ஊற்றிடுறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசால் சேர்ந்து அப்படியே வர மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த மசால் பிறண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் 10 நிமிஷம் மூடியை வச்சு வேக வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம்.
பாருங்கள் நல்லா வெந்து வருது. இப்போ 6 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்ப்போம். இந்த சுக்கா பண்ணுறதில் ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் இருக்குது, பாருங்கள் நான் அதை சொல்கிறேன். வெந்து முடிக்கும் போது அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆறு நிமிஷம் வெந்துச்சுன்னு சொன்னல, அதுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி திரும்ப அதை உள்ளே அந்த கிரேவியிலே போட்டு விட்டுருவோம். நல்லா பிறண்டு வரும், அதோட சேர்த்து சாடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ணி போடுறதுனால இதுதான் அந்த சீக்ரெட். நம்ம முக்கால்வாசி வெந்தோடனே ஒரு 4 பீஸ் எடுத்து பொடியாக வெட்டி லாஸ்ட் இதில் போட்டு கலந்துடுறோம். கலந்து 1 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம்னா நல்லா அந்த சுக்கா டேஸ்ட்டாக